ஏற்கனவே அவருடைய கணையத்தில் கல் இருப்பதாக சொல்லப்பட்டது. இப்போ அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணதுல கல்லுக்கு பதிலாக அந்த சிறிய அளவிலான கொழுப்பு கட்டிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அதற்கு பிறகு அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த கால்வலி மாதிரியான அந்த உபாதைகள் தெரிவிக்கப்பட்டது. இல்லை, இப்போ மருத்துவர்கள் அது சம்பந்தமாக தொடர்ந்து பல்வேறு அந்த டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அவருடைய கணையத்தில் கல் இருப்பதாக சொல்லப்பட்டது. இப்போது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணதில் கல்லுக்கு பதிலாக அந்த சிறிய அளவிலான கொழுப்பு கட்டிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அதற்கு பிறகு அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த கால்வலி மாதிரியான அந்த உபாதைகள் தெரிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு பரிசோதனையாக மேற்கொண்டு வருகிறார்கள். இன்றோ நாளையோ முழு பரிசோதனைகளின் விவரம் தெரிவிக்கப்பட்டு அதற்கான மருத்துவ நடவடிக்கைகள் என்ன என்பதை மருத்துவத்துறை அலுவலர்கள் தெரிவிப்பார். இல்லை, கடந்த ரெண்டு நாட்களாக அவருக்கு தொடர்ந்து அந்த இருமல் பாதிப்பு இருந்தது. அதற்காக ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நானும் அந்த மருத்துவ நிர்வாகத்தோடு பேசினேன். உடல்நலம் சீராக இருக்கிறது. இன்று காலை கூட ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் அவர்களிடத்தில் பேசியபோது ஸ்டேபிளாக இருக்கிறார். ஐசியூவில் இருக்கிறாரே தவிர ஸ்டேபிளாக இருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட்ட காரணத்தினால் அது சம்பந்தப்பட்ட மருத்துவரே அவருக்கு இந்த இருமல் மாதிரியான பாதிப்புகளுக்கு மருத்துவம் தர வேண்டும் என்கின்ற நிலையில் அந்த மருத்துவமனையில் மிக சிறப்பாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேபிளாக இருக்கார். இல்லை, அதாவது எந்த மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லை, எப்போ அவர் வந்து பார்த்தாருங்கிறத கேட்கணும். தமிழ்நாடு முழுக்க ஒரு இப்போவுமே ஒரு 6000 பேர் அளவுக்கு தான் இந்த காய்ச்சல் பாதிப்புகளினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தினந்தோறுமான பாதிப்பு 40-50 பேர் வரைக்கும் தான். அதிகமாக இருக்குன்னு சொன்னால் எங்கே அதிகமாக இருக்குது? ஒரே ஒரு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மட்டுமே இன்றைக்கி 20,000 பேர் புறநோயாளிகள் வருகிறார்கள். அது மாதிரி இப்போ ஸ்டான்லி எடுத்துக்கணும்னா 6000-க்கும் மேற்பட்டவர்கள் புறநோயாளிகள் வருகிறார்கள். நேற்றைக்கு திருச்சிக்கு போயிருந்தேன், அங்கே புறநோயாளிகள் 7,500 பேர் வராங்க. ஆனால் படுக்கைகள் உள்ளிருப்பு நோயாளிகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும்னா இதில் 5/1, 6/1 மடங்கு தான் உள்நோயாளிகளாக பயன்பட்டு வருவார்கள். எல்லா இடத்துலையும் 100,000-க்கும் மேற்பட்ட படுக்கைகள் காலியாக இருக்கிறது. அவர் எந்த மருத்துவமனைக்காவது வந்து எங்கே வந்து காய்ச்சல் பாதிப்புக்கு படுக்கை இல்லை என்பதை கண்டறிந்து சொன்னால் வசதியாக இருக்கும். இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏறத்தாழ 75,000 புதிய படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிரிட்டிக்கல் கேர் பிளாக்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கான அந்த படுக்கைகள், 2,400 படுக்கைகளை ஒரே நாளில் மாண்புமிகு தமிழக முதல்வர் துவக்கி வைத்தார்கள். தமிழ்நாட்டில் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த மருத்துவ கட்டமைப்பை காட்டிலும் 2 மடங்கு கூடுதலாக எல்லா விஷயங்களிலும் இருக்கிறது. ஆக்சிஜனாக இருந்தாலும், படுக்கை வசதிகளாக இருந்தாலும், மருந்து மாத்திரை வசதிகளாக இருந்தாலும் 2 மடங்கு கூடி இருக்கிறது. எங்கே வேணாலும் அவர் எப்போ வேணாலும் வந்து ஆய்வு செய்து கொள்ளலாம். என்னப்பா இப்போ தானே சொன்னேன், ஒரு நாளைக்கு 40-50 பேருக்கு வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும் அது இருக்கும். தமிழ்நாட்டில் இதுவரைக்கான பாதிப்பு 6,600-க்கும் மேற்பட்டவர்களுக்கு கடந்த ஜனவரி 1-ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் டெங்கு மாதிரியான பாதிப்புகளை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் வாரந்தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கடந்த மாதம் 29-ஆம் தேதி தொடங்கி மருத்துவ முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த வாரம் கடந்த சனிக்கிழமை 4வது மருத்துவ முகாம் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்னமும் 6 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. வருகிற 25-ஆம் தேதி ஒன்றும், அடுத்த மாதம் டிசம்பரில் 5 மருத்துவ முகாம்களும் நடத்தப்படவிருக்கிறது. டிசம்பர் 30-ஆம் தேதி வரை 10 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. ஒவ்வொரு முகாமும் 1,000 என்று அறிவிக்கிறோம், ஆனால் நடத்தப்படுவது 2,000-ஐ தாண்டிய நிலையில் இருக்கிறது. கடந்த வாரம் கூட 2,200 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 4 வாரங்களில் 1,000 என்றால் 4,000 மருத்துவ முகாம்கள் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை நடத்தி முடிக்கப்பட்டது 8,000-ஐ தாண்டிய அளவுக்கான மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முகாமிலும் 100,000-க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பயன்பெறுகிறார்கள். அதில் வந்து ஒரு 400-500 பேருக்கு காய்ச்சல் பாதிப்புகள், வறண்ட இருமல், சளி தொல்லை போன்ற அந்த நிலைகளோடு வருகிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
இன்னும் அதான் முதல்ல யூஜிக்கு அனுமதிச்சாங்க 86 சீட்டுக்கு நம்ம அது கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஒன்றிய அமைச்சரை நேரில் சந்தித்த போது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ட்டுக்கு போய் தான் நம்ம அனுமதி வாங்க வேண்டியதற்கு அந்த 50% கடந்த ஆண்டு இந்த 50% உச்சநீதிமன்றம் வரை சென்று தான் பெற்றோம். இந்த ஆண்டு அது மாதிரி இல்லாமல் இந்த 50% நீங்கள் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். அந்த வகையில் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததெல்லாம் 404 இடங்களுக்கு 204 நம்ம தமிழ்நாடே அவர்களுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு இடம் கிடைத்திருக்கிறது. பிஜிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கடிதம் கொடுத்துருக்கிறோம், இன்னமும் பதில் வரவில்லை. இல்லை அதுக்கான கட்டமைப்பு ஒன்றிய அரசு ஒரு ஒரு கல்லூரிக்கும் ஒரு 10 கோடி கொடுக்குறாங்க. இதுக்கும் மேலே வந்து மாணவியர்கள் தங்குவதற்குரிய விருதி வகுப்பறைகள் இதெல்லாம் தயார் பண்ணணும். அதுக்கான அந்த பூர்வாங்க பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முடிந்தவுடன் அந்த அனுமதி அந்த கல்லூரிகள் தொடங்குவதற்குரிய அறிவிப்புகள் வெளியிடப்படும். அதான் இப்போ அந்த கட்டமைப்பு முடிஞ்சால் தான் அது அது சம்மந்தமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்ஃபில் ஆனால் தான் அதை சேர்க்க என்பது நடைபெறும். கோரிக்கை இல்லை அது சம்மந்தமாக மருத்துவர்கள் வந்து மதுரையைச் சேர்ந்த மகப்பேறு மருத்துவர்கள் எங்களை வந்து சந்தித்தார்கள். அதில் வந்து ஒரு டிடி வேறு டிபிஹெச் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவர் போய் அங்கே ஆய்வு பண்ணதுக்கான ஒரு குறைபாடு சொல்லப்பட்டது. அது ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசிட்டோம். அதில் வந்து எந்த இஷ்யூ இல்லை. ரெண்டாயிரத்தி 2025-26ங்கிறது இன்னும் நிறைய நாள் இருக்குது. அதுக்குள்ளே ஏராளமான அரசியல் மாற்றங்கள் வரும். அப்போ வந்து என்எம்சி அப்போ வரப்போகிற என்எம்சி என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இல்லை. இதிலிருந்து டைவர்ட் ஆகிடணும்.